என என்றும் ஆட்கொண்டிருக்கும் எம்பெருமான் திருச்செந்தூர் வேலவன் பாதம் வணங்கி கேப்டன் டிவி அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் கோடம்பாக்கத்திலிருந்து பண்டிட் பாலசுப்ரமணி ஜோதிடமும் பிரபஞ்சமும் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாம் பதிவுகளை பார்த்து வருகின்றோம் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரையில் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்களை கொண்டுதான் ஜோதிடம் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால்தான் ஜோதிடமும் ஜோதிட பலன்களும் ஜோதிட பரிகாரங்களும் மிக சரியான முறையில் இருக்கும் இன்று நாம் ஜோதிடத்தில் காண இருப்பது என்னவென்றால் தற்போது பெயர்ச்சி ஆகியிருக்கும் குரு குரு பெயர்ச்சி பலன்களை காண இருக்கின்றோம் முதலில் மேசராசிக்கு காண இருக்கின்றோம் முதலில் அதற்கு முன்பு இந்த குரு பகவான் என்பவர் யார் குரு பகவானுடைய பலன்கள் எப்படிப்பட்ட பலன்களை நமக்கு கொடுக்கப் போகின்றது என்ற விஷயத்தை முதலில் காண்போம் நவகிரகங்களிலே குரு பகவான் ஜீவகாரகனாக இருக்கின்றார் ஜீவகாரகன் என்றால் உயிர்காரகன் பொதுவாக நம்முடைய மக்களிடையே ஒரு விஷயம் பரவலாக பரவி கிடக்கின்றது அது என்னவென்றால் குருபலன் வந்துவிட்டால் திருமணம் நடந்துவிடும் இந்த வருடம் உங்களுக்கு குருபலன் வந்துவிட்டது அதனால் திருமணம் நடந்துவிடும் என்ற விஷயத்தை மக்கள் நிறைய பேர் சொல்லி கொண்டு ஆனால் உண்மையிலேயே குருவிற்கும் திருமணத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை குரு என்றால் கரு குரு என்றாலே கரு என்று அர்த்தம் ஒரு கருவை உண்டாக்குவதற்குத்தான் இந்த குரு பகவான் தேவைப்படுகின்றார் அந்த காலகட்டங்களில் ஏன் குருபலன் இருக்கும் பொழுது திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள் என்றால் பொதுவாக ஒருவருக்கு திருமணம் நடந்து முடிந்த உடனேயே அடுத்த எதிர்பார்ப்பாக குழந்தை என்ற ஒரு விஷயம்தான் இருக்கும் ஒரு ஆறு மாதம் தாமதமாகி விட்டாலோ அல்லது ஒரு வருடம் தாமதமாகி விட்டாலோ உங்களுடைய அருகில் இருப்பவர்கள் இன்னும் ஏன் குழந்தை உருவாகவில்லையா என்ற கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் அதனால்தான் திருமணம் ஆன உடனேயே குழந்தை பிறப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கோச்சாரத்தில் குரு பகவான் வருகின்ற பொழுது அதற்கான கருவை உண்டாக்குவார் என்பதற்குத்தான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் பொதுவாகவே குரு பகவான் ஜீவகாரகன் குரு பகவான் எந்த ராசியில் முக்கியமாக எந்த கிரகத்தின் மீது சஞ்சரிக்கின்றாரோ அந்த கிரகத்தை உயிர்ப்பித்து விடுவார் என்பதுதான் உண்மை அந்த வகையிலே தற்பொழுது குரு பெயர்ச்சியானது மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கின்றது குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து இருக்கின்றார் தற்பொழுது ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வின் நட்சத்திரத்திற்கு குரு பகவான் வந்திருக்கின்றார் இந்த மேச ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்றால் முதலில் குருபகவான் மேச ராசியில் சஞ்சரிக்கின்ற பொழுது அவர் எந்தெந்த பாவகங்களை தொடர்பு கொள்வார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற பொழுது மேஷத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக சிம்மத்தையும் சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்வை செய்வார் ஆக உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மேஷம் சிம்மம் துலாம் தனுசு ராசியில் கிரகம் இருக்கின்றதோ அந்த கிரகங்களை ஆக்டிவேட் செய்யப் போகின்றார் இந்த குரு பகவான் அதாவது இயக்கப் போகின்றார் ஆக இவர்கள்தான் முக்கியமாக இந்த குரு பயிற்சியை நன்றாக கவனிக்க வேண்டும் மேலும் ஒரு விஷயத்தை சொல் சொல்லிக்கொள்கின்றேன் பொதுவாக குரு என்பது நம்முடைய ஜனன ஜாதகத்தில் நடக்கின்ற திசா புத்திகளினுடைய தன்மையை அந்த பலன்களை உறுதிப்படுத்துவதற்குத்தான் கோச்சாரமோ தவிர கோச்சாரம் மட்டுமே ஒருவருக்கு பலா பலன்களை வழங்கிவிடாது காரணம் பொதுவாக தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டோமானால் பன்னிரெண்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு கோடி மக்கள் இருப்பார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரே பலன் நடந்து விடுகின்றதா என்றால் நிச்சயமாக இல்லை ஆக இது ஒரு பொது விஷயம்தான் நீங்கள் அனைவரும் இதை பொதுவாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர மற்றபடி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற திசா புத்திகளினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு தான் பலாபலன்கள் இருக்கும் அதுதான் எழுபது சதவீதம் பலன்களை தீர்மானிக்கும் இந்த கோச்சார குரு பலன்கள் என்பது அதற்கு உதவியாக இருக்கும் அந்த வகையிலே ராசியில் முதலில் ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றது அதாவது அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் என்ற மூன்று நட்சத்திரங்கள் ராசியிலே இருக்கின்றது இந்த ராசியில் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன செய்ய போகின்றார் என்றால் முதலில் அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு பகவான் எவ்வளவு காலம் சஞ்சரிக்க இருக்கின்றார் என்றால் முதல் இரண்டு மாதங்கள் சஞ்சரிக்க இருக்கின்றார் பின்பு வக்ர நிவர் பக்ரகதியாகி வக்ர நிவர்த்தி ஆண்பு பின்பு மூன்று மாதம் சஞ்சரிக்க இருக்கின்றார் அப்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஐந்து மாதங்கள் குரு பகவான் சஞ்சரிக்க இருக்கின்றார் மேலும் பரணி நட்சத்திரத்தில் ஏழு மாதங்கள் சஞ்சரிக்க இருக்கின்றார் கிருத்திகை நட்சத்திரத்தில் பதிமூன்று நாட்கள் சஞ்சரிக்க இருக்கின்றார் அப்பொழுது நாம் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் என்றால் முதலில் நட்சத்திர ரீதியாக சில விஷயங்களை எடுத்துக்கொள்வோம் ராசியினருக்கு ராசியினருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் குரு பகவான் செல்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் வீண் அலைச்சல் டென்ஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் சற்று அதிகமாக இருக்கும் அதிலே லக்ன ரீதியாக குரு பகவான் எந்த பாவகத்திற்கு உண்டானவரோ அந்த வகையில் டென்ஷன் அலைச்சல் போன்ற விஷயங்கள் நிச்சயமாக இருக்கும் உதாரணமாக சொல்ல என்றால் பொதுவாக குரு பகவான் மி மிதுன லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் மிதுன லக்னத்திற்கு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் உண்டானவர்தான் குரு பகவான் அவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் அவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்வினியாக இருக்கின்ற பட்சத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் செல்கின்ற அந்த ஐந்து மாதமும் தொழில் ரீதியான அலைச்சல் டென்ஷன் போன்ற விஷயங்களை அதிகமாக வழங்குவார் நாம் லக்ன ரீதியாகத்தான் அந்த பலா நாம் எடுத்துச் சொல்ல முடியும் அப்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினியில் செல்லும்போது கடுமையான டென்ஷன் அலைச்சல் இருக்கும் அதை சரி செய்ய என்ன செய்ய வேண்டுமென்றால் பொதுவாக நீங்கள் முடித்திருத்தம் செய்யக்கூடிய முடித்திருத்தம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவிகளை செய்து வாருங்கள் மேலும் முந்திரி பருப்பு தானத்தை அஸ்வினி நட்சத்திரம் வரும்பொழுது முந்திரி பருப்பு தானத்தை கொடுத்து வாருங்கள் அந்த டென்ஷன் அலைச்சல் என்பது குறைவாக இருக்கும் முக்கியமாக எந்த கிர முக்கியமாக உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஜென்ம நட்சத்திரம் என்பதாலும் மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் ராசி தனுசு ராசி சிம்ம ராசி துலாம் ராசியில் கிரகங்கள் இருக்கின்றதா என்று பாருங்கள் அந்த கிரகங்களை எல்லாம் இந்த குரு பகவான் தொடர்பு கொள்ளப் போகின்றார் லக்ன ரீதியாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப் போகின்றார் என்பதை உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்துத்தான் முடிவு சொல்ல முடியும் அடுத்ததாக இந்த அஸ்வின் நட்சத்திரத்தில் பிறந்த பிறந்தவர்களுக்கு ஐந்து மாதம் ஜென்ம நட்சத்திரமாக வேலை செய்வார் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் செல்கின்ற போது நன்மைகள் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் அஸ்வின் நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அது சம்பத்து தாரை நட்சத்திரம் கண்டிப்பாக இரண்டாவது நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்தில் ஏழு மாதங்கள் சஞ்சரிக்கின்ற காலகட்டங்களில் அஸ்வதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுபத்துவமான பலன்கள் உண்டு இதே மிதன லக்னம் என்றே எடுத்துக்கொள்வோம் மிதன லக்னத்திற்கு பொறுத்தவரையில் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி யார் என்றால் சுக்கிர பகவான் அவர் ஐந்தாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் உடையவர் அவர் லக்னத்திற்கு உதாரணமாக ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் அமர்கின்ற பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சுக்கர பகவானுடைய தன்மையினால் வெளிநாடு மாநில வாய்ப்புகளுக்கான அமைப்பு அதிகமாக உருவாக போகின்றது அது சம்பந்தமான முயற்சி ஏற்படுவ இருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் குரு பெயர்ச்சியால் உண்டு ஜனனகால திசாபுத்திக்கு ஏற்றவாறு இந்த பலன்கள் இருக்கும் அடுத்ததாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பதி அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய அந்த பதிமூன்று நாட்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அது அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரமாக இந்த கிருத்திகை நட்சத்திரமானது வரும் பயணம் சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்த தோஷம் நீங்குவதற்காக நீங்கள் என்ன செய்யலாம் என்றால் அந்த கிருத்திகை நட்சத்திரம் வரும்பொழுது பேரிச்சயம் பலம் தானத்தை கொடுத்து வந்தால் நிச்சயமாக அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி நன்மைகள் என்பது கிடைக்கும் ஆக இங்கே நாம் லக்னத்தை வைத்துத்தான் முடிவு செய்ய வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த விபத்து பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டென்றால் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்திற்கு எந்த எந்த பாவக அதிபதி என்பதை முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்பொழுது குருவைத்தான் நாம் பார்க்க வேண்டும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு லக்னம் ஒன்றை எடுத்துக்கொள்வோம் உதாரணமாக மகர லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் மகர லக்னத்திற்கு குரு பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தில் செல்கின்ற அந்த பதிமூன்று நாட்களில் மூன்று பனிரெண்டு குடைவராக மிகப்பெரிய பாவியாக இந்த குரு பகவான் இருப்பார் அப்பொழுது பனிரெண்டாம் இட இடத்திற்குடையவர் மூன்றாம் அதிபதியுடைய நட்ச அதாவது மூன்றாவது நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஜென்ம நட்சத்திரத்திற்கு மூன்றாவது நட்சத்திரத்தில் செல்கின்ற பொழுது பாதிப்புகள் விபத்துகள் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு இதை சரி செய்வதற்காக கிருத்திகை நட்சத்திரம் வரும் நாளன்று பேரிச்சம் பலம் தானம் கொடுத்து வந்தீர்களானால் தோஷங்கள் நிச்சயமாக குறைவாகும் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவான் முதலில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்ற இருக்கின்றார் இந்த அஸ்வனி நட்சத்திரமானது இருபத்தி நட்சத்திரமாகும் கண்டிப்பாக இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் என்பது வணங்கும் நிலை நட்சத்திரமாகும் அபிஷேகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரம் கண்டிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ஐந்து மாதங்கள் குரு பகவான் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ஐந்து மாதங்கள் சுபவலன்கள் நிச்சயமாக ஏற்படும் ஜாதகத்தில் கேது நின்ற நிலையை பொறுத்து தான் பலன்கள் இருக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உதாரணமாக அந்த ஜாதகர் உதாரணமாக சிம்ம லக்னம் என்று எடுத்துக்கொள்வோம் சிம்ம லக்னம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் அந்த குரு பகவான் கேதுவின் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்ற காலகட்டங்களில் கேது பகவான் ஜாதகத்தில் உதாரணமாக லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தில் லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தில் உத்திர உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த சூரியன் அந்த உத்திரத்திற்குண்டான சூரியன் லக்னத்தில் இருந்தால் கண்டிப்பாக அந்த பரணி நட்சத்திரத்தில் செல்கின்ற அந்த ஜாதகருடைய செயல்கள் அனைத்தும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் நாம் இதை லக்ன ரீதியாக வைத்து சொன்னோமானால் மிக மிகச் இருக்கும் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் கார்த்திகை நட்சத்திரம் மேசராசி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இயற்கையாகவே இந்த குரு பகவான் லக் அதாவது பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் என்பது இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாகும் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரமாகும் அப்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல யோக பலன்கள் என்பது உண்டு இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் ஒரு சந்தோஷம் சம்பத்து அனுகூலத்தை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் சொந்த பந்தங்களால் மேன்மை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் அதே போல் இருபத்தி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதுவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அதிலும் இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் லக்ன சுபத்தன்மை உள்ள கிரகமாக வந்தால் நிச்சயமாக நன்மைகள் என்பது உண்டு யாருக்கெல்லாம் லக்ன சுபத்தன்மை உள்ள கிரகமாக குரு பகவான் வருவார் என்றால் பொதுவாக ரிஷப லக்னத்தை எடுத்துக்கொள்வோம் ரிஷப லக்னக்காரர்களுக்கு குரு பகவான் பாவியாக இருந்தாலும் அவர் பன்னிரெண்டில் மறைகின்ற பொழுது சுபத்தன்மையை கண்டிப்பாக கொடுத்து விடுவார் அப்பொழுது ரிஷபலக்னத்திற்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டு அதிலும் முக்கியமாக ரிஷபலக்னக்காரர்களுக்கு கேது பகவான் இருக்கின்றார் என்று பார்க்க வேண்டும் உதாரணமாக ரிஷபலக்னத்தில் பிறந்து கேது பகவான் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் கேட்டை நட்சத்திரத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது கண்டிப்பாக கேது பகவானுடைய அம்சம் எப்படி வேலை செய்யும் என்றால் புதனாக வேலை செய்யும் கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றாரோ அந்த நட்சத்திர கிரகம் எதுவோ அதனால் நன்மைகள் உண்டு அப்பொழுது அந்த கேது பகவான் கேட்டையில் அமர்ந்திருக்கின்ற பொழுது ரிஷபலக்னக்காரர்களுக்கு கூடிய புதன் பகவான் உதாரணமாக லக்னத்திலே இருந்தாலானால் மிகப்பெரிய ராஜயோகங்கள் நல்ல தனவரவு குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவது என்பதெல்லாம் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அதே போல அடுத்து பரணி நட்சத்திரத்தில் செல்கின்ற பொழுது இந்த ரிஷப லக்னம் என்றே வைத்துக் கொள்வோம் ரிஷப லக்னத்திற்கு லக்னத்திற்கும் ஆறுக்கும் உடையர் உடையவர் சுக்கர பகவான் உதாரணமாக அவர் நாளில் இருக்கின்றார் என்றால் நிச்சயமாக பரணியில் செல்கின்ற பொழுது அவருக்கு வேலை வகையில் மிகப்பெரிய ராஜயோகங்கள் ஏற்படும் அதே கடன் வாங்கி வீடு கட்ட வீடு கட்ட நினைப்பவர்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் என்பது கடன் வாங்கி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் என்பதெல்லாம் நிச்சயமாக ஏற்படும் ஆக நாம் இந்த குருபெயர்ச்சி பலன்களை நட்சத்திர ரீதியாக கவனித்து அதிலும் முக்கியமாக அந்த நட்சத்திர கிரகம் இந்த குரு பகவான் சஞ்சரிக்கின்ற அந்த நட்சத்திர கிரகம் ஜாதகத்தில் லக்னத்திற்கு எந்த வீட்டிற்குடையவர் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை அறிந்து அது நல்லதை செய்ய போகின்றதா தீமையை செய்தே போகிறதா என்பதை அறிந்து செயல்படுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் ஆக மேசராசிக்காரர்கள் அனைவருக்கும் இந்த குரு பயிற்சி நல்ல பலன்களை வழங்கிட வேண்டும் என்று எம்பெருமான் முருகன் முருகனை வணங்கி என்னுடைய சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்